நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சண்மதி வீட்டு சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோவக்காய் மசாலா. இப்போ வந்து கோவக்காயை பற்றி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம். கோவக்காய் வந்து மருத்துவ குணங்கள் உள்ளது. இதனால் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம பல நோய்களுக்கு வந்து இதை தீர்வாக இருக்குது. இன்றைக்கி கொழுப்பை கரைக்கிறதுக்கு, ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இந்த கோவக்காய் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமாக செயல்படுது. நம்ம வந்து இதை எப்படி சமைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதுக்கு உண்டான தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு தக்காளி பழம்தான், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சோம்பு, சீரகம், பட்டை இலை, தாளி. இது வந்து உப்பு. அடுத்தது உப்பு, கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும். கல் உப்பு யூஸ் பண்ணணும்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகு, கசகசா சிறிதளவு, ஒரு ரெண்டு மூணு முந்திரி பருப்பு, ஜீரகம், வரமிளகாய். எத்தனை வரமிளகாய் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணப்போகிறோம்னா, இதையும் இதையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். வாங்க, அரைக்கிறது அரைச்சிட்டு நம்ம செய்யலாம். மிக்சி ஜாரில் தேங்காய், அடுத்ததாக இந்த ரெண்டு வரமிளகாய், இந்த சின்ன வெங்காயம், இந்த மாதிரி போட்டுக்கிட்டு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இதை நம்ம அரைச்சிட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து நைஸாக அரைச்சாச்சு. மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் என்னென்ன போட்டுக்கோம் அப்படின்னா, வரமிளகாய், தேங்காய், சீரகம், மிளகு, கசகசா, இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். வாங்க, நம்ம அடுத்தாப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்தாப்பில் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். சட்டி வந்து நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நம்ம வந்து கடலெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். நான் கடலெண்ணெய் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறத பார்ப்போம். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட வந்து தாளிக்கிற ஜாமான் வந்து ஜீரகம், சோம்பு, பட்டை இலை மூணையும் போடுவோம். நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா தாளிக்கிற ஜாமான் போட்டோன்னு நல்லா வந்து வேகும். வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஆனியனம் போடுவோம். நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அடுத்தாப்புல இந்த தக்காளி, இந்த தக்காளி பழம், ரெண்டு பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். இப்போ தான் இந்த இஞ்சி வந்து பேஸ்ட் போட்டு நல்லா இருக்கும். தக்காளி பழத்தை நல்லா உடச்சி விடுங்க. அதுக்குதான் லைட்டாக வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். சிறிதளவு போட்டு அப்போ தான் மீன் நல்லா வந்து வதங்கும். இப்போ நல்லா வதங்கி விட்டு அடுத்தது நம்ம கோவக்காய் போடுவோம். கோவக்காய் நல்லா வதக்கணும், நல்லா வதங்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட்டாகும். நல்லா பொறுமையாக
அளவுக்கு வச்சு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தேவையான சோப்பை வந்து நல்லா வதக்கி வச்சு அடுத்ததான் மசாலா பொடி போடுவோம். இது வந்து கரம் மசாலா பொடி 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்து மஞ்சள்தூள் 1 டீஸ்பூனு, கண்ணாகத்தூள் 3 டீஸ்பூன். இப்போ நம்ம அதை வந்து நல்லா செஞ்சுவோம். கோவக்காயை நீளம் நீளமாக தான் கட் பண்ணி போடணும். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதை காட்டிலும் நீளம் நீளமாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் வறண்டு போடும். நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு அடுத்ததை நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா அதை வந்து இந்த கோக்கையில் போடணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி டைட்டாக ஊற்றி கலக்கி விட்டுட்டு இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இப்போ நான் கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இது நல்லா வந்து கிரேவியாகவும் சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்ற ஊற்ற நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பத்தாததுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சு வந்தோடனே மசாலா ரெடி ஆகும். கொதிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வைக்கணும். இது வந்து சப்பாத்திக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷம், நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி போடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வந்து கழிச்சிருச்சு. கோவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணமணக்க வாசனையாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். நான்வெஜ்ஜுன்றதை நீங்கள் மறந்து போயிருவீங்க. அந்தளவுக்கு கோவக்காயில் மசால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாதத்துக்கு கோவக்காய் மசாலா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் கோவக்காய் மசாலா வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.